சமையல சாப்பிட்டு அவர் என்ன சொல்லுவாரு நல்லா இருக்கு சாரோ என்ன கொஞ்சம் வையி வையின்னு சாப்பிடுவாரு ஆனந்த் என்ன எவ்வளவு அழகா கூப்பிடுறாரு என் பேரை இவ்வளவு அழகா யாருமே கூப்பிட்டதில்ல அவர் என்ன சாரோ சாரோன்னு கூப்பிடும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சே ஆனந்த் ரொம்ப நல்ல குணம் நான் மாணிக்க கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷம் பட்டிருப்பானு தெரியல ஆனா ஆனந்த் என்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாரு எனக்கு என்னோட ஆனந்த தான் இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஓனா அந்த மாமியார் கிழவி எங்களை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேங்குது பெத்த பிள்ளை அவரு அவர் மனசு என்ன பாடுபடும் பெத்த தாய்க்கு

ஆமா சார் வந்துட்டேன் நான் கூட சாப்பாடு எல்லாம் சமைச்சு அங்க தான் கொண்டு வரணுமோ இல்ல நீங்க இங்க வரலையோ தெரியலையே நினைச்சிட்டு இருந்தேன் நான் என்ன அண்ணன் சீக்கிரமா வந்துட்டீங்க சார் நீ எனக்கு அந்த தோட்டத்துக்கு எல்லாம் சாப்பாடு கொண்டு வர வேண்டா சார் ஏ அண்ணன் தினமும் உங்க அப்பா வீட்ல போய் சாப்பிட்டுட்டு வந்து சொல்லிட்டாரா இல்ல சார் அம்மா அண்ணன் நான் சார் எங்க அப்பா இந்த தோட்டத்துல பார்த்துட்டு ஏசிட்டாரு சார் ஐயோ என்ன சொல்றீங்க நான் ஆமா சார் அம்மா எங்க அப்பா இனி சேத்துக்கவே மாட்டேங்கிறாரு நான் அந்த தோட்டத்துக்கு போவே கூடாது அவருக்கு பிடிக்கலையாம்

எந்தன் உயிரமும் இன்னும் கொஞ்சம் வளத்திடுமே சரோ இவ்வளவு ஆசை இருக்க உனக்கு அவ உனக்காக சமையல் கத்துக்கிட்டு நைட் கிழமே சமைச்சு தாரேன் ம் சரி ஆனேன் சரி இப்ப சாப்பிடுங்க போயும் போய் அவகிட்ட நான் தோத்து பேயட்ட அவ என்னைய விட எண்ணத்துல பெருசா கூடிட்டா பார்க்க கூட நல்லாவே இல்லை நான் எவ்ளோ அழகா இருக்கே பிடிக்காம

அவளை இந்த வீட்லயும் சேர்க்க கூடாது அந்த வீட்ல இருந்து விரட்டி ஆகணும் அது மட்டும் இல்லாம முதல்ல ஆனந்த அவ இருந்து பிரிக்கணும் வேண்டாம்மா பிரியங்கா உனக்கு வேணா மாணிக்கத்தை பேசட்டுமா மாணிக்கா உன்னைய நல்லா பாத்துப்பா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கம்மா மாணிக்கத்துக்கும் உனக்கு வந்து ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கும் அதான் அவருக்கு அனுஷ்கா இருக்கல அனுஷ்கா வீட்டுல கோவத்துல போயிட்டாவம்மா நீ மாணிக்கத்தை கட்டிக்க நான் வேணா மைனிக்கிட்டே அண்ணன் கிட்டே பேசட்டுமா வேண்டாம் அதெல்லாம் நினைக்க கூட கூடாது மாதிரி பெரிய தப்பு அதுக்காக தான் சொல்றேன் நீ மாணிக்கத்தை கல்யாணம் பண்ணிக்கோ மாணிக்கத்தை மட்டும் நீ கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கையா நீ தான் இந்த வீட்டோட மூத்த மருமக எல்லா உரிமையும் உனக்கு தான் வரும் பிரியங்கா ஏமா நம்ம பட்ட அவமான திரும்ப வருமாமா நிச்சயத்தை வச்சுட்டு அவளை போய் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து நின்னாரு அதை பார்த்து நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளவு அழுதுப்பேன் அதுக்கு என்னம்மா பதில்